ஹாய் பாலைவனத்தோட ராஜா அழைக்க பாருங்க ஒட்டகங்கள் பத்தின சில ஆசீர்வான தகவலை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க புடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஒட்டகம் பொதுவா தண்ணி குடிக்காம நாலு இருந்து அஞ்சு நாள் பாலைவனத்தில் உயிர் வாழும் சாப்பிட தொடர்ந்து புல் கிடைச்சிட்டே இருந்தா பத்து மாசம் கூட தண்ணி குடிக்காம உயிர் வாழும் இந்த ஒட்டங்கள் அப்படி பல நாள் தண்ணி குடிக்காமல் அதோட உடம்பு டீஹைட்ரேட் ஆகும்போது தண்ணி குடித்தா ஒரே சமயத்தில் நூறு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும் அப்படி குடித்த அஞ்சு நிமிஷத்தில் அதோட உடம்பு பழைய நிலமைக்கு வந்துடும் பாலைவனத்தில் பகல் அதிகமாக வெயிலும் நைட்டில் அதிகமான குளிர் அடிக்கும் அதனால் ஒட்டத்தோட உடம்பு வெயிலுக்கு ஏற்ற மாதிரியும் ஏற்ற மாதிரியும் தன்னோட வெப்பநிலையை தானவே மாற்றிக்கும் இந்த ஒட்டகம் எப்படி இவ்வளோ நாள் தண்ணி குடிக்காமல் இருக்குதுன்னு பார்த்தா இதோட உடம்பு வேர்வையே ரொம்ப கம்மியாக வெளியிடும் தன்னோட சிறுநீரகத்தையும் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும் அதனால தான் தண்ணி தேவை கம்மியாக இருக்குது ஒட்டக இரநூறு கிலோ எடையை தூக்கிட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் கூட பயணிக்கும் ஒரு நல்ல வளர்ந்த ஒட்டகம் ஏழு அடி வரைக்கும் நானூறுலேருந்து இருந்து ஆறுநூறு கிலோ எடையும் இருக்கும் சரசரியா நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் அதிகபட்சமாக அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் ஓடி இருந்த ஒட்டகங்கள்